பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செமஸ்டர் எக்ஸாமினேஷன் பத்தி தான் ஒரு சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். சோ இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து நீங்க என்னென்ன தவறுலாம் பண்ணக்கூடாது, நம்ம எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு நான் டீடைலா சொல்றேன் சரிங்களா. இப்ப ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா. இப்ப இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா சரியா கரெக்டா அதை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு தான் மார்க்கும் குறையா வந்துருது. அதே நேரத்தில் அரியர் விழுந்ததுக்கான ஒரு முக்கிய காரணமாகவும் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான் நமக்கு அமைஞ்சிருது சரிங்களா. ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்ப முக்கியம். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்கும் நல்லா வரும், அதே நேரத்தில் உங்களுக்கு அரியரும் உங்களுக்கு வராது சரிங்களா. இப்போ அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதை வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே சொல்லியிருக்கேன், இப்போ செகண்ட் இயர் ஃபோர்த் செமஸ்டருக்கு நான் சொன்னேன், இப்போ உங்களுக்கு மறுபடியும் ஒரு டைம் நான் சொல்லிடுறேன் சரிங்களா. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பார்ட் சி எடுத்துருங்க. இப்போ நான் வந்து மோஸ்ட்லி நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே நான் பார்ட் சி தான் ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்லுவேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். இது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா. இப்போ பாருங்க பார்ட் சி எடுத்துக்கங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு க்வெஸ்சன் எழுதுறோம், ஒரு க்வெஸ்சனுக்கு வந்து 10 மார்க், சோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 50 மார்க் சரிங்களா. இதுக்கு பேஜஸ் எவ்வளவு எழுதுறீங்கன்னா மினிமம் 5.5 பக்கம் எழுதுங்க, அதிகபட்சம் 6 பக்கம் சரிங்களா. 6 பக்கமே போதுமானது. ஒரு சில குஷன் மட்டும் 7 பக்கம் வரும், அது ஒரு குஷன் பிரச்சனை இல்லை சரிங்களா. நீங்க மோஸ்ட்லி மினிமம் 5.5 பக்கம், அதிகபட்சம் 6 பக்கம் எழுதுங்க சரிங்களா. இதுக்கு டைம் எவ்வளவு எடுத்துக்கிறீங்கன்னா 2 மணி நேரம் டைம் எடுத்துக்கோங்க சரிங்களா. அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மணி நேரத்துல 2 10 மார்க்கும் முடிச்சிருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுறப்ப அப்பதான் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுவோம், அதனால ஃபர்ஸ்ட் ஒரு மணி நேரத்துல 2 குஷனை கம்ப்ளீட் பண்ணிருங்க. அடுத்த ஒரு மணி நேரத்துல 3 க்வெஸ்சன் கம்ப்ளீட் பண்ணிருங்க. நீங்க 2 மணி நேரத்துல இந்த 10 மார்க் க்வெஸ்சன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு எந்த க்வெஸ்சன் விட்டு வராம எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சோ பார்ட் சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. இதுல இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்றாங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எழுதுறப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கற்றலும் கற்பித்தலும் அந்த சப்ஜெக்ட்ல க்வெஸ்சன் வந்து பாத்தீங்கன்னா இன்டெரக்டா வந்துருச்சு, படிச்சிருந்தோம், ஆனா க்வெஸ்சன் வந்து எது கரெக்டான ஆன்சர் அப்படி தெரியாதனால அது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதை கொஸ்டின் பார்த்தவனையும் அப்செட் ஆயிடறாங்க. அதை எழுதுறதுக்கு வந்து ஒரு எப்படி எப்படி இப்போ படித்த கொஸ்டின் எப்படி கான்ஃபிடண்டாக எழுதுவோம், அந்த மாதிரி அதை எழுதுறதுக்கு தயங்குறாங்க. இந்த தவறை பண்ணாதீங்க. நான் அதனால தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10 மார்க்கு கீழேயும் என்னென்ன தலைப்புகள் வரும்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் நல்லா எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும், அரியர் வராமல் இது உங்களுக்கு காப்பாற்றும் சரிங்களா. இப்போ கொஸ்டின் இன்டெரக்டாக வருதுன்னா அந்த கொஸ்டினை படித்து பார்த்துட்டு கொஸ்டினை படிக்கும் போதே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த க்வெஸ்சனுக்கு வந்து இப்போ நான் கொடுத்த தலைப்புகள் பார்த்தீங்கன்னா 10 மார்க் க்வெஸ்சன் எந்தெந்த தலைப்புகள்லாம் எடுத்து எழுதலாம், இந்த க்வெஸ்சன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் திறமையா எழுதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க் கிடைச்சிடும். நமக்கு படிக்காத க்வெஸ்சன் வந்துருச்சு இல்லை க்வெஸ்சன் இன்டெரக்டாக கேட்டாலும் கவர் பண்ண அவசியமே இல்லை. அதனால தான் அந்த 10 மார்க் க்வெஸ்சன் கீழே இருக்க தலைப்பெல்லாம் படிச்சிருங்க. அவங்க என்ன க்வெஸ்சன் கேட்காங்களோ அதுக்கு எந்த தலைப்பை நம்ம கொண்டு வந்து எழுதணும் அதை மட்டும் கவனமாக எழுதுங்க, நமக்கு அரியரே வராது சரிங்களா. இதை மைண்டில் வச்சுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இந்த நல்லா படிச்சிருப்பாங்க ஆனா மார்க் குறைஞ்சிடும். ஏன் சார் அவங்களுக்கு மார்க் குறையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 5 க்வெஸ்சன் இருக்கும், அதுல 3 க்வெஸ்சன் 4 க்வெஸ்சன் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. முதல் 3 க்வெஸ்சனுக்கு 6 பக்கம் 7 பக்கம் அழகா எழுதிடுவாங்க. அடுத்து டைம் பத்தாம அந்த 2 க்வெஸ்சனை 2 பக்கம் 3 பக்கம் வேகமா அவசரமா ஒரே மாறாவே எழுதிடுவாங்க. இந்த தவறை எல்லாம் யாரும் பண்ணாதீங்க. நீங்க கண்டிப்பா பாஸ் ஆகணும்னா ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் ஈக்குவலா 5.5 பக்கம் 6 பக்கம் 5 க்வெஸ்சனுக்குமே கொடுக்கணும். இப்படி நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் வந்துடும் சரிங்களா. 5 க்வெஸ்சனுக்கும் கரெக்டா ஈக்குவல் பேஜஸ் கொடுத்து எழுதுங்க. தெரியாத க்வெஸ்சனை நீங்க பாராகிராஃபா எழுதாதீங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி நம்ம கிளாஸ் எல்லாத்துக்கும் நான் நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன், அதன்படி நீங்க பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி எழுதுங்க, எக்ஸாம் சூப்பரா பண்ணிடலாம் சரிங்களா. அடுத்து பாருங்க பார்ட் பி, அதாவது 5 மார்க் க்வெஸ்சன், 3 க்வெஸ்சன் எழுதணும் சரிங்களா, 15 மார்க். இதுக்கு எவ்வளவு பேஜஸ் தான் எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.5 பக்கம் எழுதுங்க, அதிகபட்சம் 3 பக்கம் எழுதுங்க. இதுலயும் ஒரு சில க்வெஸ்சனுக்கு வந்து 4 பக்கமே தேவையில்லை, 5 மார்க் க்வெஸ்சனுக்கு 3 பக்கம் 3.5 பக்கமே அதிகமானதான் சரிங்களா. ஸோ குறைஞ்சபட்சம் 2.5 பக்கம் அதிகபட்சம் 3 பக்கம் எழுதுங்க. இதுக்கு டைம் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா 45 நிமிடம் எடுத்துனா 45 மினிட்ஸ் எடுத்துக்கங்க சரிங்களா. அடுத்து பாருங்க பார்ட் ஏ, 1 மார்க் க்வெஸ்சன், இதுக்கு வந்து 5 1 மார்க், இதுக்கு வந்து 15 நிமிஷம் டைம் எடுத்துங்க. அதாவது 15 நிமிஷம்ன்றது 1 மார்க்கே எழுதுங்க. அடுத்து இதெல்லாம் நம்ம க்வெஸ்சன் நம்பர்லாம் கரெக்டாக போட்டுக்கோமா, அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிட்டு அந்த 15 நிமிஷம் கரெக்டாக நீங்கள் எழுதி முடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ நீங்கள் மைண்டில் வச்சிருக்க வேண்டியது நான் மறுபடியும் சொல்கிறேன், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரியர் வர்றதுக்கும்
அதே மாதிரி மார்க் நம்ம நினைச்ச மார்க் வராமல் இருக்கிறதுக்கும் காரணம் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணாது தான். ஸோ யா வச்சுங்க, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நான் அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான முக்கியமான விஷயம்லாம் நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு எக்ஸாம் உதவியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.